அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சீஷனாகுதல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய நாளின் தியானம், ஒரு சீஷன் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுப்பவன். ஒரு சீஷன் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுப்பவன். எனக்கு அன்பானவர்களே, நான் சீஷன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இது ஆண்பால் பெண்பால் இருவருக்கும் பொருந்தும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒரு சீஷன் என்பவன் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்பவன் என்று நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சீஷன் என்கிற பதத்திற்கு அநேக பொருள் உண்டு. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் பின்பற்றுபவர், a follower. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுவதற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க முனைகிறவனே சீஷனாக காணப்படுகிறான். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், யாத்திரா 3:16-17 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்படுகிறார்கள். மோசையின் தலைமை கீழே அவர்கள் செல்ல வேண்டிய இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அருமையான வாக்கு தத்தத்தை கேட்டார்கள், ஆனால் அனைவருடைய வாழ்க்கையிலே ஜீவியம் அது நிறைவேறவில்லை. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், ஆனால் அவர்களோ கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது இப்படியாக சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக குழந்தைகளாக காணப்பட்டார்கள், மாம்சத்திற்குரியவைகளாக காணப்பட்டார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு சீசன் பின்பற்றி செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒன்று பசுத்தாவையானவரின் நடத்துதலை. ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல வழி நடத்தின சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னாகவும் 9:17-23 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய பிரயாணத்துல முதலாவதாக அவர்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்ன அர்த்தம் என்று கேட்டால், மேகம் எப்பொழுதெல்லாம் எழும்புகிறதோ அப்பொழுதே அவர்கள் தங்கள் பிரயாணத்தை செலுத்த வேண்டும். அதாவது தங்களுடைய இருக்கிற இருப்பிடத்தை விட்டு தங்களுடைய பிள்ளைகள், தாங்கள் ஆடு மாடுகள், அவர்கள் போட்டிருந்த கொட்டகைகள், டென்ட், இவைகளை எல்லாம் எடுத்துவிட்டு செல்ல வேண்டும். மட்டுமல்ல, எங்கு அந்த மேகம் தங்குகிறதோ அங்கு மீண்டுமாக பாளையம் இறங்க வேண்டும். இப்படியாக பகலில மேக ஸ்தம்பத்திலும் இரவில அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். என்ன அர்த்தம், அந்த மேகம் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரமாக அவர்கள் அதை கேட்டு அதன் பிரகாரமாக அவர்கள் நடக்கும்படியாக தேவன் அவர்களை வழி நடத்தினார். நீங்கள் பாருங்கள், 1 Corinthians 10:1-5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை எனவும் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் எனவும் துயரத்துடன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 1 Corinthians 10:6 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களை, மேகம் அசையும் போது அவர்கள் முன் செல்ல வேண்டும், அசையாது தங்கியிருக்கிற பொழுது அவர்கள் தங்கியிருக்க வேண்டும். ஒருவேளை எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டவர்கள் புறப்பட்ட சமயத்தில் ஒருவேளை 600,000 பேர் என்று சொல்லுகிறார்கள், அதாவது இந்த கானான் தேசத்தில் காலடி வைத்தவர்களோ 2 பேர். ஒருவேளை சீஷர்களாக 600,000 விசுவாசிகளாக அவர்கள் கிளம்பி இருக்கலாம், ஆனால் 2 சீஷர்களாக கானானுக்குள்ள செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவுக்கு பரிசுத்தாவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற மிக முக்கியமான காரியம், பரிசுத்தாவியானவர் பிரத்யேகமாக கொடுக்கப்படவில்லை. வேதம் முழுவதும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தாவியானவர் ஒரு முறை வருவார் அல்லது பல முறை வருவார், ஒரு சில நபர்களிடம் மட்டும் பரிசுத்தாவியானவர் வருவார், ஒரு சில வேலையை செய்யும்படியாக ஒரு சில நபர்களிடம் வருவார் மற்றும் விலகி போய்விடுவார். அநேக வசனங்கள் இருக்கிறது, வசனங்களை நான் சொல்லவில்லை. நியாயாதிபதிகள் 6:34 கிதியோன் மீது பரிசுத்தாவியன் இறங்கினார், எதற்காக, மீதியானிடம் போர் செய்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றும்படியாக. ஒத்தனியல் என்ற நியாயாதிபதியின் மேல் பரிசுத்தாவியன் இறங்கினார்,
சிம்சோன் மேல், யோசுவா மேல், பெசலெயேல் மேல், ஏன் சவுல் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். ஆனால் நீங்கள் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பதாக பரிசுத்தாவியானவர் பிரத்யேகமாக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 14:16 அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யோவான் 14 தொடர்ந்து வருகிற 17 அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, நீங்களும் நானும் விசேஷித்த விதமாக இந்த பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் பரிசுத்தாவியானவரின் வழி நடத்துதலுக்கு காத்திருக்கும்படியாக தன்னை ஒப்புக் கொடுப்பவனாக, கீழ்படிபவனாக வாழ வேண்டும். இதுதான் ஒரு சீஷனின் குணாதிசயமாக காணப்படுகிறது. என்ன கண்பானவரை, இந்த பரிசுத்தாவியானவர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கிருபை என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. யோவான் 14:16 சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை கிரேக்க பதத்துல பாராக்ளீட் என்று அழைக்கிறோம். அவர் நம்மை தேற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போவதற்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை தேற்றி அரவணைத்து வழி நடத்துகிற தேவனாக பரிசுத்தாவியானவர் காணப்படுகிறார். ஒருவேளை சோர்ந்து போன வேலையில, பலவீனத்தில் மத்தியில, அங்கலாய்ப்பின் மத்தியில எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற வேலையில, ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுக்கோடு நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ சில 1:8 அறிந்த ஒன்றுதான், பரிசுத்தாவி உலகத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து ஒரு மிகப்பெரிய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இங்க இந்த பலன் என்கிற வார்த்தை டுனாமிஸ் என்கிற ஆங்கில வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த டுனாமிஸ் என்கிற வார்த்தை டைனமைட் என்று சொல்கிறோமே, அந்த வெடிகுண்டு என்று சொல்லுகிற அந்த வெடிகுண்டை தயாரிக்கிற பொருளிலிருந்து வந்தது. எப்படியாக ஒரு வெடிகுண்டு வெடித்து சிதறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை உண்டாகிறதோ, அதே போல ஒரு மிகப்பெரிய வல்லமையை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் என்ன கண்பானவர்களே, ஒரு சீஷன் பரிசுத்தாவியானவரின் அடுத்ததற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவனாக காணப்படுவான். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, விசேஷித்த விதமாய் பிரத்யேகமாக கிருபையாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இலவசமாக நீ கொடுத்திருப்பேன். பரிசுத்தாவின் துணையோடு கூட நாங்கள் வாழ, பரிசுத்தாவின் வழிநடத்தலுக்காக அடுத்தடம் நாங்கள் காத்திருக்க, அதன்படி எங்களுடைய வாழ்வை நடத்த ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.